பிபிசி சர்வதேச தனியார் செய்தி நிறுவனம் கடந்த 2013 ஆண்டு முதல் சர்வதேச அளவில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு சமுதாய மேம்பாட்டிற்கு உதவிய 100 பெண்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்திய பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். சென்னையை சேர்ந்த இசை வாணியும் 100 பெண்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். பிரபல கானா பாடகியான இவர் இயக்குனர் பாரஞ்சித்தின் கேஷ்லெஸ் கலைக்குழுவில் இடம் பிடித்திருந்தவர். கானா பாடல்கள் என்றால் ஆண்கள் மட்டும்தான் பாடுகிறார்கள் என்ற தடையை உடைத்து பாடல் பாட துவங்கிய அவர் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். கேஷ்லெஸ் கலெக்டிவ் என்ற பெயரில் இவர் இடம்பெற்றுள்ள குழுவினர் வெளியிட்டு வரும் பாடல்களுக்கு சர்வதேச அளவில் பாராட்டுகளும் விருதுகளும் குவிந்து வருகின்றன. மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு எதிராக போராடியவர் பில்கிஸ் பானு. டெல்லி ஷாகின்பாக்கில் நடைபெற்ற போராட்டத்தில் தினமும் தவறாது கலந்து கொண்ட இந்த 82 வயது மூதாட்டி ஏற்கனவே டைம்ஸ் இதழ் வெளியிட்ட 100 பெண்களின் பட்டியலில் இடம்பெற்றிருந்தார். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் மனாஷி ஜோஷி. சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ள அவர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாரா விளையாட்டுப் போட்டிகள் மீதான சமுதாயத்தின் பார்வையை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். சமீபத்தில் டைம்ஸ் இதழ் வெளியிட்ட அடுத்த தலைமுறை தலைவர்கள் பட்டியலில் இடம்பெற்றதோடு ஆசிய பதிப்பின் அட்டைப்படத்திலும் இடம் பிடித்திருந்தார். பிபிசி செய்தி நிறுவனம் வெளியிட்ட 100 பெண்களின் பட்டியலிலும் இவர் இடம் பிடித்துள்ளார். கிரெட்டா தன்பர்க் போல இந்தியாவில் பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடி வரும் ரித்திமா பாண்டேவும் தலை சிறந்த 100 பெண்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். தற்போது 11 வயது நிரம்பிய ரித்திமா 9வது வயதிலேயே பருவநிலை மாற்றத்தை கண்டுகொள்ளாத மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர். தற்போது சர்வதேச அளவில் நடைபெறும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் ரித்திமா மற்ற மாணவர்களுக்கும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.